வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குன்னா, இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பெயிண்டிங் எக்ஸிபிஷன். எப்படி ஸ்பெஷல்னா, இது வந்து என்னோட பிலவெட், எங்களோட அருமை அண்ட் மாண்புமிகு வேந்தரோட டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இதுல இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கு. எங்கேயும் யாரும் பார்த்ததே இல்லாம ஒரு என்ன பிரமிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ் எல்லாம் நாங்க ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். நான் ஆக்சுவலி இந்த பெயிண்டிங்ஸ் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இது மெகன்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஊட்டியில் ஒரு ஸ்கூல், அந்த மீன் அவங்களோடது ஆர்கிடெக்சர் மீன் இது காலேஜ். ஆக்சுவலி அந்த சேர்மன் மிஸ்டர் முரளிகுமரன் சொன்னார், அவர்கிட்ட இப்படி இந்த மாதிரி நிறைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போது நான் வந்து அதை பார்த்து அப்படி பிரமிச்சு போனேன். ஆக்சுவலி அந்த மாதிரி நான் அம்மா அவர்களை எங்கேயும் ப்ரெசென்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸோ இப்படி ஒரு எக்ஸிபிஷன் வச்சு எல்லாரும் மக்களுக்கு இந்த மீன் பெயிண்டிங்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றது அவரோட ஆம்பிஷன். அது அந்த மாதிரி அவரோட ஆம்பிஷன் இருக்கிறது என்னோட என்ன சொல்கிறதுன்னா என்னோட ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எதுக்குன்னா, அந்த பெயிண்டிங்ஸ் எங்கள் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. எங்கள் அருமை வேந்தர் ஓட ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் என்ன டாஞ்சூர் பெயிண்டிங்கில் வந்து கேப்சூல் பண்ணி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சதுன்றது என்னோட பாக்கியமாக நான் நினைக்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், தமிழ்நாடே அவங்களோட குடும்பம். அவங்க வந்து எவ்ரி மினிட், ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் நல்லது எப்படி செய்யலாம், எந்த விதமாக செய்யலாம்,
இந்த யோசனையில தான் அவங்க எப்பவுமே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேந்தர் எங்களுக்கு கிடைக்கிறது. அப்புறம் கலை உலகத்துக்கு அவங்க பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் சர்வீஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி மூலமா. வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, உயிரை கொடுத்துருக்காங்க, ஒரு மதிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேந்தரை அவங்கள வந்து நாங்கள் கொண்டாடணும். ஆக்சுவலி வி வாண்ட் டு செலிப்ரேட் சச் அ கிரேட் சான்ஸ்ல. நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாக இந்த எக்ஸிபிஷனை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 2 weeks நடக்க போகிறது. ஜூலை இன்னைக்கிலிருந்து ஆகஸ்ட் 10th வரலும். மார்னிங் 10:00 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரலும். எவ்ரிடே இருக்கும். எல்லாரும் வந்து ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இதை பார்க்கணும். முக்கியமாக ஆர்ட் லவர்ஸ் இங்கே. அவங்களோட பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் எமினன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரோட பெயிண்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இருக்கிற கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸ் எக்மோர், கும்பகோணம், மாமல்லபுரம், அவங்க அந்த ஃபேக்கல்ட்டிஸோட பெயிண்டிங்ஸ் கூட இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். அது தவிர வெளியில் கிரேட் ஆர்டிஸ்ட் சோழமண்டல் ஆர்டிஸ்ட் வில்லேஜ், லலித் கலா அகாடமி, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அவர் கிரேட் ஃபார்ச்சூன். இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆர்கனைசேஷன்ஸ் எங்களோட சேர்ந்து இந்த எக்ஸிபிஷன் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. திஸ் இஸ் தமிழ்நாட்டிலேயே நான் ரொம்ப ஒரு உறுதியாக சொல்ல முடியும், இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் எங்கேயுமே இருக்காது. எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாமல் இது பார்க்கணுன்றது தான் என்னோட, திஸ் இஸ் மை ஆம்பிஷன். சுகுமார் அவர்கள் ஃப்ரம் சேலம், அவர் நிறைய நிதி உதவி பண்ணியிருக்காரு இந்த எக்ஸிபிஷனுக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அவரும் வந்து இந்த இன்னோகரேஷனில். 80 80 contemporary arts வந்து contemporary arts எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக தெரியலங்க. அது இல்லாத ஒரு 200 பெயிண்டிங் மேலே இருக்குங்க.